ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சருமம் பல பலன் இருக்கிறதுக்கு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க மட்டும் போடுறதுக்கான குளியல் மாவுதை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்க போகிறீங்க. எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அம்மான் குட்டி சொலகம். இன்றைக்கி நம்ம பியூட்டிக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின், அதனால் என்னோடய ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. கண்ணை தவிர்த்து மீதி எல்லா பக்கமும் அப்படி வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி திட்டு திட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ட்ரீட்மெண்ட் முடியற மட்டும் ஓகே, நல்லா இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் சேம் ப்ராப்ளம் தொடரும். அதே மாதிரி பிளாக் மார்க் வரும், பிக்கும் தடிப்பும், இந்த ப்ராப்ளம்லாம் இருந்துட்டு இருந்தது. என்னோட கசின் சிஸ்டர் அவங்க வந்து அவங்களுக்கு இதே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு இந்த சொல்யூஷன் சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டு, நீ இதை ஒரு தடவை ட்ரை பண்ணு, எனக்கு இதே ப்ராப்ளம் இருந்தது, அப்போ நீ போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா வந்துட்டு பவுடர் யூஸ் பண்ணுறதுனா எனக்கு பயம், எங்கே மறுபடியும் வந்து அந்த மறுபடியும் அந்த பிப்பு வந்துருமோ தடிச்சுக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துட்டு இருந்தது. இல்லை இல்லை, ஒன்றும் ஆக நீ ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க 100% சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம நிறைய போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு ரிசல்ட் சூப்பராக கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கான பொருட்களை நம்ம வச்சு பார்க்க போகிறோம். இது வந்து பெரியவங்க தான் கிடையாது, குட்டி குழந்தைகள்லேருந்து நம்ம பெரியவங்க மட்டும் யார் வேணாலும் போட்டுக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க பொண்ணுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் சொல்கிறேன். அவங்க பொண்ணோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ரிசல்ட்டில் இருக்குது. நான் கண் கூட பார்த்ததுனால இதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சில்வர் கப்பு இருந்தாலும் ஓகே தான். நான் வந்து எனக்கு எப்பவுமே இதில் போட்டுட்டு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ் மேலே மூடி போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறக்க நான் இந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எம்டி பாக்ஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதே அளவில் எல்லாமே எடுத்துக்கோங்க. கடலை மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாசிப்பயிறு மாவு 3 ஸ்பூன். அதே கடலை மாவும் நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு பாசிப்பயிர் மாவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கடையில் வந்து இது ரெடிமேடாகவும் கிடைக்கும், வீட்டில் கூட நீங்கள் பாசிப்பயிரை வந்து நல்லா நிழலை காய வச்சு எடுத்து பொடி பண்ணி 1-3 தடவை சளிச்சு அந்த பொடி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கடலை மாவு 3 ஸ்பூன், பாசிப்பயிர் மாவு 3 ஸ்பூன் எடுத்தாச்சு. கூழாங்கிழங்கு பவுடர் இது வந்து நாட்டு மருந்து கடைகளிலையும் கிடைக்கும், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்களையும் இது உங்களுக்கு கிடைக்கும். கூழாங்கிழங்கு பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ரோஜா இதழ் பொடி இது 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சிகப்பு சந்தன பொடி இது 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆவாரம் பூ பொடி இது 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அரிசி மாவு இது பார்த்தீங்கன்னா பொடி தான், இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது, அதனால் வந்து இது 1 பவுடர், இது 1 ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், 2/2 ஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன அப்படின்னா வெள்ளை குங்குளியம். நாட்டு மருந்து கடைகளில் வந்து இது கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இதை வந்து நல்லா பொடி பண்ணி சளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சாச்சு, நான் அது உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா வெள்ளை குங்குளியம், அதை வந்து பொடி பண்ணி வச்சது 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். இது எல்லாமே வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முகத்தில் பார்த்தீங்கன்னா பிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை வந்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி லைட்டாக பருப்பருப்பருப்பருன்னு வர மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இதை தாராளமாக ஃபேஸ்க்கு போட்டு 2 தடவை நம்ம பண்ணிட்டு வரப்பே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். இந்த மாதிரி உள்ள கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா எடுத்துக்கலாம், நல்லா கலக்கி விட்டுக்கலாம். குளியல் பொடி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குளியல் பொடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்பவும் போலயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளானாலும் சரி பெரியவங்களானாலும் சரி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.